நான் போற்றி வணங்குகிற மக அவதார புருஷர் பாபாஜி அவர்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த தலைவர்கள், மக்கள் மறந்த மாமனிதர்கள் என்ற வரிசையில் இன்றைய தினம் சைவ பெருவள்ளல் ஐயா உயர்வில் விவிசிஆர் முருகேச முதலியார் அவர்களை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பதிவிட விரும்புகிறேன். இன்றைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செங்குந்த முதலியார் இனத்தில் கைகோள குலத்தில் புள்ளக்கார் கோத்திரத்தில் 22/4/1903 அன்று உயர்தில் விவிசி ராமலிங்கம் முதலியார், திருமதி கணபதி அம்மாள் தம்பதியினர் மகனாக அவதரித்தார். ஐயா திரு விவிசி ராமலிங்கம் முதலியாருக்கு 4 மகன்கள் 4 மகள்கள். முதல் மகன் திரு கந்தப்ப முதலியார் திருச்செங்கோட்டின் முதல் நகர்மன்ற தலைவர் ஆவார். அவர் கிளைய வையாபுரி முதலியார் அவர்கள் புள்ளிக்கார மில் ஸ்தாபனத்தை உருவாக்கி மிக வெற்றிகரமாக நடத்தியவர். தமிழக திரையுலக வரலாற்றில் சேலம் என்றாலே மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். அதை உருவாக்கியவர் கடைசி புதல்வர் திரு டி ஆர் சுந்தரம் அவர்கள். நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா திரு விவிசிஆர் முருகேச முதலியார் அவர்கள் சிறந்த முருக பக்தர். அவர்களுடைய குலதெய்வமே முருகன் தான். பழனியாண்ட ஒரு ஆலயத்தில் 25 ஆண்டுகாலம் நிர்வாக அரங்காவலராக பணியாற்றவர். தமிழகத்திலே 38 புராதன நகரங்களில் பழனியும் ஒன்றாகும். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடு பழனி. மலைமேல் இருக்கிற பாலதண்டபாடி 12 சித்தர்களில் ஒருவராலும் போகரால் உருவாக்கப்பட்ட நவபாசன சிலை. கீழே திருவாவினங்குடியில் குழந்தை வேலை சாமி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றையிலிருந்து 73 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் 10/6/1948 அன்று முதன் முதலில் தங்க ரதோற்சவம் பழனியிலே துவங்கியது. அதற்கு முன்பு முருகனுடைய திருவுருவச் சிலை உற்சவம் கிரிவலம் வருவதென்றால் செப்பாரத்தில் வரும். முருகன் என்றாலே அழகு என்று பொருள். அந்த அழகு முருகனை தங்க ரதத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர் விவிசிஆர் முருகேச முதலியார். 80 கிலோ தங்கம், 180 கிலோ வெள்ளி வைரத்தாலான தங்க ரதத்தை அன்பளிப்பாக வழங்கியவர் ஐயா விவிசிஆர் முருகேச முதலியார் அவர்கள். அத்தோடு பழனி முருகனுக்கு வைரவேல் தங்க பைர்வானம் தந்தவர். பழனியிலே பக்தர்கள் தங்குவதற்காக புது திருமடம் கட்டி கொடுத்தார். செங்குந்த தர்மா பரிபாலசனை நிறுவினார். இன்றைக்கு தமிழகத்திலேயே மலைக்கு செல்கிற ரயில் பழனிதான் பிரபலம். விஞ்ச் என்று அழைக்கப்படுகிற இழுவிரையிலே ஜப்பான் கூட்டுறவோடு 1963 அமைத்தவர் ஐயா விவிசிஆர் முருகேச முதலியார் அவர்கள். பக்தர்களை காப்பதற்காக கிரிவலம் பாதையில் வடக்கு மலை பிரகாரத்தில் வீரதுர்க்கை ஆலயமும் தெற்கில் அகோரதுர்க்கை ஆலயமும் வரட்டாற்று பாதையிலே பிரமசண்டி ஆலயத்தையும் அமைத்தவர் ஐயா அவர்கள்.
பழனிக்கு செய்த இந்த மகத்தான சேவைகளோடு மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் அறங்காவலராக இருந்து பல திருப்பணிகளை செய்தவர், அன்னை மீனாட்சிக்கு பல்லக்கு வழங்கியவர், திருச்செந்தூர் முருகன் கோயில் அறங்காவலர், திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்திலே வருகிற பக்தர்கள் தங்குவதற்காக தங்கும் விடுதி, திருத்தணியிலே படிக்கட்டுகள் மண்டபம், அவர் வாழ்ந்த திருச்செங்கோட்டில் எழுந்தறியில் இருக்கிற செங்கோட்டு வேலவனுக்கு தங்க காவடி, திருச்செங்கோட்டு மலைக்கோவிலில் பக்தர்கள் இரவு பகல் என்று பாராமல் செல்ல வேண்டும் என்பதற்காக அவருடைய செலவிலேயே மின் இணைப்பு மின் விளக்குகள் பெற்று தந்தவர். இந்த பணிகளுக்கெல்லாம், இந்த ஆன்மீக பணிகளுக்கெல்லாம் மேலாக ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கல்வி போதிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி பணியிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். 24/12/1942 அன்று கல்வியுள்ள ஐயா எஸ் மீனாட்சிந்தன் வாரியாரோடு இணைந்து ஈரோட்டில் செங்குந்தர் கல்விக் கழகத்தை உருவாக்கினார். அதற்கு அவர் தந்த நன்கொடை 50,000 பவுன். அத்தோடு இன்றைக்கு சிறந்த கல்வி ஸ்தாபனமாக செங்குந்தர் கல்விக் கழகம் விளங்குகிறது. பல்வேறு 10 கல்வி ஸ்தாபனங்களை வெற்றிகரமாக நடத்துகிறது என்றால் ஐயா விவிசிஆர் முருகேசுமதியாருடைய அர்ப்பணிப்புதான். ஈரோட்டில் இருக்கிற தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்றான சிக்கேநாயக்கர் மகாஜன கல்லூரியை உருவாக்குவதற்கு மூல காரணமாக இருந்தவர் ஐயா அவர்கள். அத்தோடு மட்டுமின்றி பழனியம்பதியிலே நல்ல தொழிற்சாலை உருவாக்க வேண்டும், 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு நிறைய வேண்டும் என்பதற்காக பெரிய அளவில் இடம் வைத்திருந்தார். 1963 இந்த ஆண்டின் இறுதியில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பக்தவச்சலம் அவர்கள் பழனியாண்டவர் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பசுத்தாய் பண்பாட்டு கல்லூரி உருவாக்குவதற்கு இந்த இடங்களை எல்லாம் தானமாக கொடுங்கள் என்று கேட்டார். ஐயா திரு விவிசிஆர் முருகேசுமதியார் அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த இடத்தை கொடுத்தோடு மட்டுமல்லாமல் அந்த கல்லூரிகளுக்கான கட்டடங்களையும் அவருடைய செலவிலேயே கட்டி கொடுத்தார். அத்தோடு மருத்துவத்துறையிலும் பல சேவைகள் செய்திருக்கிறார். ஈரோட்டில் தனலட்சுமி பிரசவ வார்டு என்ற ஒன்றை கட்டி ஏழை தாய்மார்களுக்கு உதவினார். ஈரோட்டுக்கு அருகே பெருந்துறையிலே காச நோய்க்காக தனி மருத்துவமனை உள்ளது, டிபி சானிட்டோரியம் என்று அழைப்பார்கள். அதற்கு தேவையான விடுதி ஆராய்ச்சி கூடம் ஐயா கட்டி கொடுத்தார்கள். ஆன்மீகத்தில் கல்வியில் மருத்துவத்தில் என்று தான் சம்பாதித்த பொருட்களை எல்லாம் இந்த மக்கள் சேவைக்காக முழுமையாக செலவு செய்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஐயா அவர்கள் 30/3/1968 முருகன் திருவடி நிலையில் அடைந்தார். நம்முடைய மரியாதைக்குரிய நீர் மேலாண்மை தலை சிறந்த விஞ்ஞானி டாக்டர் வி சி குழந்தசாமி அவர்கள் மானுட யாத்திரையில் சொல்லியது போல, மண்ணில் கால் பதித்து வாமணன் போல் உயர்ந்து விண்ணை தொட்டான் என்று சொன்னது போல, முருக பக்தராக வாழ்க்கையை துவங்கி தலை சிறந்த மாமனிதராக வாழ்ந்த ஐயா திரு விவிசிஆர் முருகேசுமதியார் அவர்களை போற்றி புகழ்ந்து அவர் புகழ் வாழ்க என சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.